ஹலோ கைஸ், இன்னைக்கான இன்டர்வியூ ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த டூ சேம் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஒன்று கொடுத்துட்டு ரெண்டு சேம் கேரக்டர்ஸுக்கு நடுவில் எத்தனை இது இருக்குது அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பி எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே பி இருக்குது, அது ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி வரைக்கும் பாருங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ அது ரெண்டு தானே மேக்ஸிமம், அந்த ரெண்டை நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க, தேர் ஆர் டூ கேரக்டர்ஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் சி அப்படின்னு. இதுவே இந்த எக்ஸாம்பிள் டூவில் பாருங்களேன், இங்கே ஏல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஏல முடியுது, அது ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால், சிலேருந்து பார்க்கணும். சிலேருந்து இங்கே இருக்கிற சி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இருக்குது, அதாவது டிஎஃப்ஜி இந்த மூணு கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இ வரைக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா நாலு கேரக்டர் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த லாஜிக்கை தான் நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சொல்யூஷன் அப்படிங்கிற என்னோட கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஒரு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதாக என்டர் எனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜை கொடுத்துட்டு யூசர் கொடுக்குற அந்த இன்புட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட் அப்படிங்கிற அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் ஆப்ஜெக்டை வச்சுட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்கு அந்த இன்புட்டே நான் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறனால ஸ்ட்ரிங் அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளை இது ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே இங்கே சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு கேரக்டரை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த கேரக்டரோடு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வரணும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போது நம்ம இது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஐஏ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐ எது வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த இன்புட் டாட் லென்த் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜே லூப் ஒன்று எழுதிக்கிறேன், ஜே ஈக்குவல் டு ஜீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே லெஸ் தென் இன்புட் டாட் லென்த்து J equal to 0, J less than input dot length அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த input dot lengthன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ன பண்ணோம், நம்ம அதுக்கான லாஜிக் எழுதினோம். அதாவது இங்கே ஐ அப்படிங்கிற கேரக்டர் ஜே கேரக்டர் ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லணும். இங்கே ஜே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பதிலாக இந்த ஐ என்ன இருக்கோ அதுக்கு அடுத்த நான் கேரக்டர்லேருந்து பார்த்தா போதும் அப்படிங்கிறனால நான் இதை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் நான் ஒன்று போட்டுருக்கேன். என்ன அப்படின்னா அந்த இன்புட்டில் இருக்கிற அந்த கேரட் ஆஃப் ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு அந்த இன்புட் டாட் கேரட் ஆஃப் ஜேக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன, இந்த கேரக்டரும் இந்த கேரக்டரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேரக்டரை நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணால் ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலாக இந்த இடத்துல இன்ட்டு பிக் லென்த் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிளை வச்சுப்போம். பிக் லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஜீரோ அப்படிங்கிற வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு டெம்ப்னு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்ட்ரிங் லிட்டரல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ள ஒரு கண்டிஷன் பண்ணணும். அதாவது அந்த பிக்கோட லென்த் இருக்குல்ல, அந்த பிக்கோட லென்த்தை விட அங்கே இந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் இருக்கிறல்ல இந்த பேலன்ஸ் இருக்கிற கேரக்டர் இதோட லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் பிக்கில் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுவில் உள்ள கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கு சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதில் நம்ம ரெண்டு ஆர்கியூமெண்ட் கொடுப்போம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஃபினிஷிங் இண்டெக்ஸ்னு. ஃபினிஷிங் இண்டெக்ஸாக அந்த ஜேவை வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக நம்ம அந்த ஐ ப்ளஸ் ஒன்னை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐனா இங்கே ஜீரோன்னு இருக்கும்போது ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்னு எடுத்துக்கும்,
ஜேவோட வேல்யூ ஒன்று இருக்கும்போது அந்த ஒன்றுக்கு முன்னாடி ஜீரோ இந்த ஒரு கேரக்டரை மட்டும் எடுக்கும். அந்த ஒரு அப்ரோச்னால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இன்புட் டாட் சப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு ஐ பிளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஜே அப்படின்னு நான் கொடுத்து விட்டுறேன். இந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், அந்த கேரக்டரில் கொண்டு போயிட்டு நான் சில விஷயங்களை நான் ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும். இது சாரி, இதோட டாட் லென்த் தானே நான் செக் பண்ணி பார்க்கணும். டாட் லென்த்னு கொடுத்துக்கிறேன். பிக் லென்த்தை விட இந்த இன்புட் டாட் ஸ்ட்ரிங்கோட லென்த் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒன் டைம் இங்கே ஏன்னு வந்து உட்காரும், அப்போ ஜீரோன்னு வச்சுக்கிட்டது ஒன்றுன்னு போய் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த சிங்கிற கேரக்டரை எடுத்து ஐயில் உட்காரும். ஐ பிளஸ் ஒன்றுன்னு வரும்போது இந்த ஜேங்கிற கேரக்டர் இதே செக் பண்ணி பார்த்துட்டே போகும்போது இங்கே சீனு வரும். அதுக்குள்ளே பார்க்கும்போது இங்கே பிக் இன்புட்டோட லென்த்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோன்னு இருந்தது, ரெண்டாவது என்ன மாறிடுச்சு அப்படின்னா ஒன்று அப்படின்னு மாறி இருக்கும். இங்கே நம்ம ஐ பிளஸ் ஒன்றுன்னு எடுக்கும்போது இந்த கேரக்டரை எடுத்துரும், டிங்கிற கேரக்டர். அதே மாதிரி ஜேனு கொடுக்கும்போது இந்த சிங்கிறத எடுத்துக்கும். நம்ம எந்த இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முந்தைய கேரக்டர் வரைக்கும் தான் எடுக்கணும்னு பார்த்துருந்தோம். அந்த முந்தைய கேரக்டர் வரைக்கும்னா இந்த ரெண்டு டி வந்திருக்கும். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்னால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிக்கோட லென்த் இருக்குல்ல அதில் கொண்டு போயிட்டு நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டெம்ப்புன்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்புட் டாட் சப்ஸ்ட்ரிங்கை நான் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஒன்று ஏவாக இருக்கிறோம் இல்லைனா இந்த டிடிங்கிறது ஏதாச்சும் எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த இதில் டெம்பில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதோட லென்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிக் லென்த்தில் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடணும். டெம்ப் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதோட கரஸ்பாண்டிங் லென்த்து போய் நமக்கு உட்காந்துரும். உட்காந்தவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ஏங்கிற கேரக்டர் பார்த்து முடித்த உடனே அதுக்கு அடுத்த கேரக்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதான நம்ம ஐ ஒன் இப்போ பின்னு இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஜே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டே வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு நடுவில் இருக்க கேரக்டரை எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், ஐ வந்து இந்த சியை தான் டினோட் பண்ணணும். திரும்ப இந்த ஏலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் தப்பாக போயிடும், அந்த இவங்க கொடுத்துருக்க லாஜிக் படி வராது. அதனால் எங்கே நம்ம கால்குலேட் பண்ணி முடிக்கிறோமோ அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஐயோட வேல்யூ ஜென்ரேட் ஆகணுங்கிறனால கரண்ட்டாக ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜே மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கே ஜேயோட வேல்யூ இந்த இடத்துல ரெண்டுன்னு உட்காந்துருக்கும் போது அந்த பிங்கிறது மேட்ச் ஆனச்சு, ஜீரோ ஜீரோத் இண்டெக்ஸும் ரெண்டாவது இண்டெக்ஸும். இப்போ நான் ஜே மைனஸ் ஒன்று கொடுக்கும்போது ரெண்டு மைனஸ் ஒன்று நமக்கு ஒன்றுன்னு மாறிடும். சரி, ஜீரோ ஒன்று ரெண்டு, ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்றுன்னு மாறிடும். அந்த ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு மாறினோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னன்னா இங்கே மேலே போகும்போது திரும்ப ஒரு ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணால் அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர்லேருந்தே நமக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நமக்கு ஜேவே பார்த்தீங்க அப்படின்னா ஐ பிளஸ் ஒன்று தான் ஸ்டோர் ஆகும். நம்ம ஐயே இது எடுக்கிறோம் அப்படின்னா ஐ பிளஸ் ஒன்று தான் நமக்கு ஜேயில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ எப்போவுமே ஐயை விட ஒரு ஸ்டெப்பு கூட தான் இருக்கும். அதனால ஒன்று நம்ம மைனஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதனால நமக்கு என்ன ஆகிடும்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இப்போ இருந்தால ஜீரோ எடுத்தோம் அப்படின்னா ஜேயோட வேல்யூ ஒன்று, இங்கே ஜேயோட வேல்யூ ரெண்டுன்னு இருக்கும். அந்த ஒரு ரேஞ்ச் படி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சாச்சு. இந்த டெம்பை தான் நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு டைம் பார்த்து முடித்தோன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டே போவேணா அப்படிங்கிறனால நான் இங்கே பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரிண்ட் மெசேஜ் வருதுல்ல, இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேரக்டர் இதை கூட நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபார்ம் இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு இங்கே நான் இந்த வேல்யூ கொடுக்கறது பதில இந்த டெம்போட வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அவங்க கொடுத்த அந்த இன்புட்டே நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேல்யூமே வரல, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலை. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லை, அந்த அவுட்புட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாரு, டிடி அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுதானே நமக்கு அங்கே கேட்க வேண்டியது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரன் பண்ணுறேன்,
இந்த ஸ்ட்ரிங்கை ரன் பண்ணும்போது SDFE அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் அதோட லென்த்து தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணிடலாம்னா, அந்த அவுட்புட் டாட் லென்த்தை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த லென்த்தை பிரிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வேணா அந்த இப்போ எக்ஸ்ட்ராவாக தேர் ஆர் டூ கேரக்டர் ப்ரெசன்ட் பிட்வீன் சி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா போடலாம், வேணாலும் நம்ம எதுவும் இல்லாமல் அப்படியே விட்டுடலாம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டே ஏபிசி அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா அந்த டெம்போட லென்த்து நமக்கு ஜீரோவாக இருக்குது. அப்படி ஜீரோனா எந்த ஒரு காமனுமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் அவங்க இன்புட்டாக கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த ரெண்டுனா ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணு, நாலுனா நாலுன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இப்போ நம்ம என்ன அவுட்புட் கொடுத்தாலும் நமக்கு அது தகுந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏபிபிபி ஏன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்னு கொடுத்து டின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மூணுன்னு நமக்கு அவுட்புட் வருது பாருங்க. ஏன்னா இந்த மூணு வேல்யூ நமக்கு இப்போ சேமாக இருக்குது. இதே கொஸ்டின் நம்ம கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயுமே இருக்குங்க. இவங்க ஜோகோவில் கேட்ட கொஸ்டினே பார்த்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்க என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கேட்பாங்க ஏபிபிஏ அப்படிங்கிற இன்புட்டை கொடுக்குறாங்க, அதையுமே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏபிபிஏ இதை நான் இப்போ சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஏபிபிஏ நமக்கு ரெண்டு அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் தான், அவுட்புட் ரெண்டுன்னு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பி ட்ரிபிள் ஏ பி சி டபுள் டிசி இதை நம்ம முன்னாடியே செக் பண்ணி பார்த்தோம். வேற மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து பார்த்தேன், அதுலேயுமே நமக்கு மூணுங்கிறது கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. இன்கேஸ் இந்த மாதிரி ஏபிசின்னு கொடுக்கும்போது நமக்கு மைனஸ் ஒன்னு வரணும்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம எதுவுமே லென்த் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணு, இல்லை அப்படின்னா அதோட லென்த்தே ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சின்ன ப்ரோக்ராம் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லாஜிக் கரெக்டாக யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் நம்ம முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். தேங்க்யூ.